எங்க அம்மா அப்பவே படிச்சு படிச்சு சொல்லிச்சு. கட்டினாலும் தள்ளி விட்டாலும் அம்மா பேச்ச கேட்காதவர்கள் பிரச்சனை தான் துன்பங்களில் நேரிடும். அதாவது அஜித்த வச்சு அம்மா சென்டிமெண்ட் ஒரு படம், நல்ல படம், நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கலாம். கட்டாயம் ஒரு நல்ல படம், கடைசி சூப்பர். மகனை பேஸ்புக்ல ஃபேக் ஐடி இருக்கும், யாரையும் பத்தி ஏமாந்துடாத. வேற வேற பேர்ல உனக்கு பெண்கள் ரீதியில பெண்களா வந்து மெசேஜ் பண்ணுவாங்க, ஆனா பெண்கள் இல்ல. ஏமாந்துடாடா, ஏமாந்துடாத. அப்படி அப்ப மகன் ஏன்பா நேற்று ஒரு மணி வரைக்கும் சாந்தின் ஒரு கேரோட செக் பண்ணிட்டு இருக்கியே, ஞாபகம் இருக்கா? ஆமாடா, அது அப்புறம் உனக்கு தெரியும் அந்த பேக் அடியே நான் எனக்கு போல புத்தி சொல்ல விட்டு போல நீ தெரிந்து அப்படின்னு இருக்காரு. ஆமா அப்பா ஒரு புத்திஜீவி சொன்னி திரும்பி போட்டா திருப்பி எழுதினால் இந்த நாய திருப்பி போட கடிக்காம இருக்குமா? நல்ல வேற மொத்தோட குடுக்க முடிஞ்சேன். அதுகளும் பெண்கள் ஆண்கள் இருக்காங்க தானே. நாய் மாதிரி, எரும மாடு மாதிரி, பண்டி மாதிரி, கழுது மாதிரி வேலை செய்ய சொல்றோம் தானே. அந்த மிருகங்கள்லாம் ஏன் எங்க பேரை வச்சு உங்களை திட்டுறீங்க அப்படின்னு போய் போட்டு போய் வளர்ச்சி போட்டான். இல்ல நம்ம எல்லாம் போயிட்டு நஷ்டம் கட்டணுங்க. ஏன்னா அது ஒரு உரிமையை கேட்கும், ஏன் என் பேரை சொல்லி திட்டுகிறான், ஏன் என் பேரை சொல்லி திட்டுகிறாள், எருமை மாடு மாதிரி, ஏன் எருமை என்ன பயன்படுத்துறீங்க அப்படின்னு போயிட்டு அது உரிமை மணி உரிமையில வளர்த்து போட்டீங்கன்னா திட்டும் போது கழுத நாய் பண்டி குரங்கு ஏசாயிங்க. அதுகளுக்கும் மாணவருக்கு ரோஷம் இருக்கு. நான் இதுக்காக அப்படி ஏசுறது இல்லை. நான் யாரோட சண்டைடா போடா மனுஷா அப்படின்னு அப்படிதான். ஒரு நகைச்சுவை காட்சி பாத்து குக்குய பார குள்ளிய கொசபினா பல்லா. ஏய் என்னடா, எங்கடாவ எங்க நடுவு பாக்குற, வாங்க எங்கடாவ. ஐ டோன் அங்கிள். அப்புறம் எதுக்கா இங்க வந்த? சும்மா ஜாலியா பாத்து ஜாலியா சுத்தி பாக்க. இதுன்னா பீச்சா? இதுனா தலையில ஏதோ மணில தொங்குது.
கெட்டது போ. ஆமா, நீங்க நாலு பேர் கூடி கூடி தனியா ஏதோ பேசிக்கிறீங்களே, அப்படி என்னதான் பேசிக்குவீங்க? ஒரு சுஷ்மிதா சென், ஒரு யுக்தா முகி, ஒரு ஐஸ்வர்யா ராய், இவங்க மூணு பேரையும் வச்சு இன்டர்நேஷனல் லெவல்ல, இன்டர்நேஷனலே ஆச்சரியப்படுற அளவுக்கு சுத்தி அப்படிங்கிற ஒரு மெகா சீரியலுக்காக போட்டோ செக்ஷன் போயிட்டு இருக்கேன். ஓஹோ, ஆனா இதை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க. இன்டர்நேஷனல் லெவலுக்கு நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது வந்து அந்த ஓல்ட் மேனுக்கு புரிய மாட்டேங்குதுரா. அதாண்டா உங்க அப்ப. ஓகே ஓகே ஓகே, நக்கலா. நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப நாளாவே நீங்க எல்லாம் எனக்கு நிறைய செலவு பண்ணிருக்கீங்க. அதுக்கு என்ன இப்போ சொன்னேன்றேன்? சும்மாரா, உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு நான் செலவு பண்ண போறேன். உங்க பேண்ட் பாக்கெட்ல இருக்கிற பர்ஸ் எல்லாம் எடுத்து இங்க வச்சிட்டு, அந்த அள்ளு சில்லறையெல்லாம் இங்கேயே கொட்டிட்டு, என் கூட ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றீங்க. ஓகே எப்பா, உன்னை நம்பி நான் வரமாட்டேன், பணத்தோட தான் நான் வருவேன். இப்படி எல்லாம் நீங்க சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்பா. லேட்டன்சிய சிட்டி ஆம்ப்ரோ ஸ்டாண்டர்ட் சாட்ட எதுல எவ்வளவு பணம் கடவுளே, நீதான் காப்பாத்தணும். எல்லாம் விதிப்படி நடக்கட்டும். ஓகே, எல்லா பர்சங்க வச்சு வாங்கடா, பர்சம் கொடு. சொல்லுங்க, ஒரு நாளைக்கு எல்லாம் கூட்டி போறேன்னு சொல்றேன்ல. அடுத்தவங்க பிளேட்ல கை வைக்கிறேன், உலக உருண்டைய காதுல மாட்டிட்டு இருக்கு. என்ன அதுக்கு வேற இடம் பாருங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன். இந்த ஹோட்டல்ல எந்த ஐட்டம் சூப்பர் ஐட்டமோ அந்த ஐட்டத்தால இந்த டேபிள் எல்லாம் ஃபுல்லப் பண்ணியா. அடடடா, இந்த ஒரு நிமிஷத்துல ஃபுல்லப் பண்ணிறேன். டேய், இங்க வந்திருக்க பார்ட்டி யார் தெரியுமா? சூப்பர் பார்ட்டி. நம்ம ஹோட்டல்ல ஸ்பெஷல் ஐட்டம் க்ராஸ்லி ஐட்டம், சிக்கன் சாண்ட்விச், அப்புறம் சலாடு எல்லாம் எடுத்து வை. காந்திடா காந்தி. அண்ணே, எனக்குண்ணே என்ன காஞ்சி போன தக்காளி, காஞ்சி போன வெங்காயத்தை வச்சிட்டு இருக்க சார். நம்ம ரேஞ்சுக்கெல்லாம் நம்ம வந்து ரெசிடென்சி ஜெஃப்ரிஸ் டாச் கவர்மெண்டல் அப்படிதான் சாப்பிடுவோம். இந்த சார் பில்லு இருக்கு. மச்சா, நான் கேஷ் கொடுக்கவா கார்டு கொடுக்கவாடா? கேஷ் கொடுக்குற சார், டிப்ஸா கேஷா கொடுத்துருங்க சார். எவ்வளோ இருக்கு பில்லு? பில்லு கம்மியாக தான் இருக்கு. சரி சரி சரி, அன்னைக்கு நான் பார்த்தேன் டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்ல அதே ஆளு, அந்த பிளாக் செக் ஷர்ட் பாரு. ஓஹோ, சரியான ஆர்டர் பண்ணி சாப்பிடுறதுக்கு முன்னாடியே சொல்லி தொலைக்க வேண்டியானடா. எல்லா ஐட்டத்தையும் வாங்கி உள்ள தள்ளுங்க. எல்லாம் வீடியோ பாக்குறாங்க. இதுல டிப்ஸ் வேற 100 ரூபாய் தரேன்னு சொன்னேன். சாரி சார். பெரிய மைசூர் மகாராஜா பேரே நினைப்பா. பெக்கமல்ல உனக்கு. ஹாய் 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 ஹாய். இந்த கொரோனா வந்து விட்டு வந்தீங்க. நடந்து வந்தா தெரியுமா? வர வேண்டாம்னா விட்டு வந்தா. வந்துட்ட பாத்தியா? மச்சான், நம்ம மட்டும் மாட்டணும். ஓ என்ன மச்சான், என்ன ஆர்டர் பண்ணிருக்கீங்க? தம்பி வரங்க, இவங்க என்ன ஆர்டர் பண்ணாங்களோ எல்லாம் ஒரு பிளேட் டிப்பி கொண்டு வா. அப்புறம் ஆப்பாயில் தெரியுமா, அது வெந்த மாதிரி வேகதமா இருக்கணும், அது பிளேட் கொண்டு வா. நானே வெந்து போய் தாண்டா இருக்கேன். எது டேயா? ஆமாடா,
அவங்களே சாப்பிட்டது காசு இல்லாம பேண்ட பேண்ட முடிச்சுட்டு இருக்காங்க. இதுல சைடு தொலைச்சு வரையா? நீ தப்ப நினைச்சிக்கல. என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஒரு பொண்ணு அவ எல்லாத்தையும் கவனிக்கிறா. அத உடுறா, முதல்ல இதை கவனிப்போம். நம்ம சரி இருக்கடா மச்சான். அந்த செயின் கல்யாணி கவரி, இதுல ஒண்ணும் குறைச்சல இல்ல உனக்கு. ரம்யா 1 மினிட், இது வந்துற. ஜஸ்ட் மிஸ் மச்சான், ஜஸ்ட் மிஸ் ஆ பர்ஸ்ட் மிஸ்னு சொல்லு மச்சான். உனக்கு மாவரி தெரியுமா? என்ன பண்றது? ஹாய், ஹலோ. இப்பெல்லாம் மாவரிக்கிறது கூட வழி கிடையாது, அதுக்கும் கிரைண்டர் வந்தாச்சு. பாரோ. எஸ் மேடம். மச்சான், நல்லவங்களை கடவுள் சோதிப்பார். நான் செட்டில் பண்றேன். அடுத்து பர்சோட வரேன், அதுல பணத்தோட வா. தேங்க்யூ மேடம். சாரி, ஐ அம் விக்ரம். உங்க அமௌண்ட் நான் செட்டில் பண்ணிடுறேன். உங்க அட்ரஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா? கௌரவத்துக்கு ஒண்ணும் குறைச்சல இல்ல. நெக்ஸ்ட் டைம் உங்க பில்ல நான் பே பண்றேன். நல்லவன ஆண்டவன் சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டா சொன்னான்ல, கால் விடுவான். ஸ்வேதா, என்னடா மிக்சிங் இது? என்னடா மிக்சிங் இது? ஏண்டா ஃபாரின் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னடா மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன்? என்ன கொன்னு கொலை அறுத்துடுவோம் உன்னை. விடுற, இதை எடுத்து குடி பண்ணி விடுற. என்ன யாரு தெரிஞ்சாத? இது எவ்வளவு இருந்தாலும் கவலை வேணாம், கொள்றான். ஏய் யாருன்னு பாரு, எவ்வளவு இருந்தாலும் கவலை இல்ல, கொள்ளு கொள்ளு. உங்க அப்பாடா இது? அப்பாவா? அதிக பிரசங்கித்தனமா பேசின, வயித்துல வச்சிருக்கிற தர்பூசணி பழம் அதை கூறு போட்டு கூவி கூவித்து வந்தா. ₹500 ஆளுக்கு பாதி பங்கு பண்ணிருக்கேன். நான் கவலைப்படாதே,
விட்டதை பிடிப்போம். என்னத்த கடிப்ப? ஓகே, இன்றைய நிகழ்ச்சி நான் பார்த்துருப்பீங்க, சூப்பராக நிகழ்ச்சி காட்சி வந்து பார்த்து சிரிச்சிருப்பீங்க, சந்தோஷம் பார்த்துருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள போகிறோம். விடைபெற்றுக் கொள்ள போகும் நாங்கள் ரஜிவன் பாலகுமார், வணக்கம் மக்கள், நன்றி மக்கள்.